ஒவ்வொரு முஸ்லீமுமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுறோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு கேரண்டி தர்றாங்க. எந்த ஆள் கேரண்டி தர்றாங்க? யாரு அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதரா நியமிச்சானோ அவங்க நான் கேரண்டி தர முடியாது சொர்க்கத்துக்கு. உலகத்தில் எவனும் தரையாள் சொர்க்கத்துக்கு நீங்க போவது கேரண்டி அல்லாஹ் தரணும். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரணும். ரெண்டு பேருக்கு சொர்க்கம் சொல்ல நான் பொறுப்பா அளிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யலுமனுலி மா பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹு ஜன்னா. இது சஹீஹுல் புகாரியில 6474 ஹதீஸா இதை பார்க்கலாம். 6807 ஹதீஸாவும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையே உள்ள தாடைகளுக்கு இடையே நாக்க சொல்றாங்க, இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே உள்ள அந்த நாக்கு விஷயத்தில் யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடைப்பட்ட விஷயத்தில் யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, இந்த ரெண்டு விஷயத்தில் யார் ஒழுங்காக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி, நான் பொறுப்பு, நான் உத்தரவாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தோடு தவறி விடாமல் தப்பான நடத்தைக்கு போய்விடாமல் யார் இருக்கிறார்களோ. சொர்க்கம்னா என்ன? அது நினைச்சதெல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் கிடைக்கும் நினைக்கிறோம். அது இன்பமா இருக்கு, இது இன்பமா இருக்கும் நினைக்கிறோம். இதெல்லாம் எப்ப ஒரு நரம்பு பிடிச்சி அல்லாஹ் இழுத்தா முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. இதுல வந்து நமக்கு தண்ணி அடிச்சா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், சினிமா பார்த்தா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், தப்பா நடத்தையில போனா சில பேருக்கு டேஸ்டா தெரியும். இந்த இளமை முறுக்கெல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் அது அழியாத பெருவாழ்வு. நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நினைச்ச போதெல்லாம் எது வேண்டாலும் விரும்பினதை வாங்கி கொள்ளலாம், அழிவே கிடையாது, மரணமே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு பாக்கியம் நிறைந்த சொர்க்கச்சோலையை நம்ம பெறுவதாக இருந்தா இந்த அற்பமான 30-40 வருஷத்து வாழ்க்கையை கவனமா செலுத்தணும். ஏன் 30-40 வருஷம் நான் சொல்றேன்னு கேட்டா, பருவாதைக்கு முந்தின சிறு வயசை கழிச்சிருந்தேன். அந்த இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் விருப்பம் இல்லாம போகும் பாருங்க, அதையும் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய காலகட்டம் நமக்கு இந்த காட்டம் ஒரு 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்தினுடைய சுகம் பெருசு என்பதற்காக நம்ம சிரிப்பாயிட்டோம் சொன்னா பெரிய நஷ்டம், பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். மறுமையில அப்படி ஏற்பட்டும் இந்த மாதிரி தவறி விடாதீங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா செல்லு சொல்றாங்க, மறுமை நாளையில விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு எல்லாரும் போவாங்க, நரகத்துக்கு போறவங்க நரகத்துக்கு போவாங்க. அந்த விசாரணை நாளை தான் நம்ம நியாய தீர்ப்பு நாள் என்று யோமுத்தீன் என்று சொல்கிறோம், மஹ்ஷர் என்று சொல்கிறோம், அந்த கியாமத்துடைய நாள் என்றும் சொல்கிறோம். அப்ப உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு வெட்டவழி பொட்டலில் அனைவரும் நிறுத்தப்படுவோம். முதலில் படைத்த இறைவனுக்கு இரண்டாவது படைப்பது எளிதானது, முதல் அதை நம்ப வேண்டும். இப்ப என்னை முதல்ல படைக்கிறது கஷ்டம் எப்போதுமே, என்னை ஒரு தடவை படைச்ச பிறகு திருப்பி ஒருக்கா படைக்கிறது கஷ்டம் கிடையாது. முத முதல்ல ஒரு ஒருத்தையும் செய்ய சொன்னா கஷ்டமா இருக்கு, ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டாவது தடவை செய்ய ஈஸியா செஞ்சிருவாங்க. இதை ஃபர்ஸ்ட் செய்யறவன் 25 வருஷம் செலவழிச்சிருப்பான், ரெண்டாவது செய்யறவன் மோல்டு பண்ணி அச்சு ஊத்தி ஊத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இறைவன் வந்து நம்மளை ஆல்ரெடி படைச்சு வச்சிருக்கான, இப்ப இதான் ஆச்சரியப்படத்தக்கது. அந்த இறைவன் ரெண்டாவது நம்மளை படைக்காங்கிறது ஆச்சரியமா கிடையாது. ஒண்ணும் இல்லாம இருந்து நான் எதுவுமாவே இருக்கல, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் இருக்கல, என்ன பொருளாவும் இருக்கல, எதுவாகவும் இருக்கல, என்னையே படைச்சிருக்கும் பொழுது என்னை இப்படி பார்த்துட்டு ரெண்டாவது தடவை படைக்கிற ஒரு பெரிய மேட்ரா. அந்த இறைவன் திரும்ப நம்ம அனைவரையும் உயிர்ப்பிப்பார். அந்த வெட்ட வெளியில சூரியன் தலைக்கு அருகில் கொண்டு வரப்படும், மூளை கொதிக்கும். சூரியன் அருக வந்தா என்ன செய்யும்? சூரியன் எத்தனையோ கோடானு 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 மைல்களுக்கு அப்பால இருக்கும் பொழுது இங்க 40 டிகிரி தாங்க முடியல நமக்கு, அதான் நம் மனிதனுடைய தாங்கும் சக்தி. இப்ப தலைக்கு கிட்ட கொண்டா அந்த சூரியன் நிறுத்தப்படும் பொழுது ஒரு நாள் அது ஒரு நாள் விசாரணை நடக்கும். ஒரு நாள்னா எந்த ஒரு நாள்? நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாளா? தீயவுமீன் காண மிகுதாரமும் ஹம்சீன அல்வசனத்தின் மிம்மா தவுத்தும், நீங்கள் கணக்கிடக்கூடிய நாட்களில் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது, அவ்வளவு பேரை விசாரிக்கிறது ஒரு நாள் பேரு தான் தவிர அது 50,000 வருஷத்துக்கு நிகரான நாள். 50,000 வருஷத்திற்கு ஏறக்குறைய ஒரு செவ்வாய்க்கோள் வந்து பூமியை நெருங்குவதற்குரிய காலகட்டம் அவ்வளவு 1,000-60,000 வருஷத்துக்கு ஒரு காலம் நெருங்கும்னு சொல்றான். அப்ப அவ்வளவு பெரிய காலகட்டத்தை கொண்டதுதான் மகஷர் நாள் என்பது. மொத்த வாழ்க்கையே நமக்கு அவ்வளவு கிடையாது, அந்த ஒரு நாள் அவ்வளவு பெருசா இருக்கும்.
அப்ப மண்டை காயும் பொழுது ஏழு பேருக்கு அல்ல அரசுக்கு பக்கத்தில் நிழல் தருவான். ஏழு பேருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி வெயில்ல காயாதிங்க, வாங்கப்பா இந்த நிழல்ல இருந்துக்கிறீங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய அரசு வானங்கள் பூமியை விட பெருசு. அல்லாஹ்வுடைய ஆசனம், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசனம் வானங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானது. அதுக்கு கீழே வானத்தையும் அடைக்கலாம், பூமியையும் அடைக்கலாம். அவ்வளவு பெரிய அந்த அரசுக்கு கீழே இந்த வெயில் படாமல் சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாக்காமல் ஏழு பேருக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருகிறார். ஏழு பேர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஒரு மனிதனை, அழகான ஒரு பெண், தவறான நடத்தைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டான அவன் ஒரு ஆள். இது ஆணும் பெண்ணுக்கு அப்படித்தான். ஒரு ஆண் அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொண்டாள அந்த பெண். இந்த மாதிரி ஒரு அதற்கான சான்ஸ், வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு அல்லாவை நான் பயப்படுகிறேன் என்று யூசுப் நபி அவர்கள் விலகி கொண்டது போல் யார் விலகி கொள்கிறார்களோ அவர்களும் அரசுடைய நிலையில் ஏழு பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. ஏழு நபர் அல்ல, ஏழு வகை. இதுல லட்சம் பேர் இருப்பாங்க, அதுல லட்சம் பேர் இருப்பாங்க, அப்படி ஏழு வகையான மக்கள்ல நம்ம இடம்பெற விரும்ப வேண்டும். அந்த அந்த மகசர்லையும் சொர்க்கத்துக்கும் போகணும். சொர்க்கத்துக்கு முந்தி ஒரு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் இருக்க அந்த அந்த வேதையும் நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அதுலயும் நம்ம மீட்சி பெறணும்னு சொன்னா இங்கே காக்க வேண்டியதை காக்க வேண்டும். மற்ற தப்புகள்லாம் விட இந்த விஷயத்தில் எதுக்காக வேண்டிய அல்ல அரசியல நிழல் தருகிறானோ அதை நாம் விரும்ப வேண்டும். இதை கவனத்தில் வைத்தவர்களுக்கு வந்து எந்த உலகத்தினுடைய கவர்ச்சியோ ஆசாபாசங்களோ அவர்களை வீழ்த்தி விடாது, மயக்கி விடாது. அவங்க தடுமாறி விட மாட்டார்கள், தடம்புரள மாட்டார்கள். நபிகள் நாயகம் செல்லாது சொன்னோம். இது புகாரியில நீங்கள் இந்த செய்தியை நான் சொன்ன செய்தியை, ஏழு பேருக்கு அரசியல நிழல் தருவான் என்ற செய்தியை 660 ஹதீஸ் புகாரி தமிழ்ல வந்திருக்கனால அதை மட்டும் நம்பர் சொல்றேன். 660 ஹதீஸ், 1423 ஹதீஸ், 6806 ஹதீஸ்கள் நீங்கள் இதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் செல்லாது சொன்னாங்க, மூன்று பேர் ஒரு குகையில ஒரு மலையில வந்து பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். தெருவில் மழை பெய்யுது, ஒழுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகை மாதிரி தெரிகிறது. இந்த மூணு பேரும் போய் குகைக்குள்ள போய் நினைஞ்சிட்டாங்க, மழை விட்டோம்னு வெளியே வருவோம் அப்படின்னு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் அவங்க முன்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க வாயினாலே சொல்றாங்க, நான் சொல்ற கதை இல்லை. இது இந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்களுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன செய்தி. அப்ப இந்த குகைக்குள்ள போய் உள்ள நுழைஞ்சாங்களா, மேலிருந்து ஒரு பாறை சர சர சரன்னு உருண்டு வந்து சொல்லி வச்ச மாதிரி இந்த குகை வாசல்ல சக்குன்னு உட்கார்ந்துருச்சு, அரைச்சிருச்சு. மூணு பேர் சேர்ந்து தள்ளி பாக்குறாங்க, அந்த குகையுடைய அந்த வாசல தள்ள முடியல. அடப்பட்டு போச்சுன்னா சத்தமும் வெளியே நடமாட்டமும் இருக்காது. காட்டுப்பகுதி, கூச்சல் போட்டாலும் ஒன்னு ஆகாது. ஒரு நாள் ரெண்டு நாள்ல கதை முடிஞ்சு போயிடும். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, மூச்சு தண்ணி போயிடும், மண்டையை போடுற ஒரு நிலைமை உண்டாகி போச்சு. இந்த நிலையில மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாம் இறைவனுக்காக ஏதாவது நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்போம்ல, அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்வோம். நம்ம அல்லாஹ்விடத்தில் சும்மா கேட்க கூட அல்லாட்ட கேட்கிறாண்டா. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் நமக்கு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாட்ட பிரார்த்தனை பண்றதா இருந்தா நமக்கு வயிற்று வலிக்கும் போது அல்லாஹ் வயிற்று வலியை போக்குன்னு கேட்கிறோம். நீ வயிற்று வலிக்காம இருக்கும்போது அல்லாஹ் நீ என்ன பண்ணு, அதுக்கு முந்தைய ஒண்ணு பண்ணதே இல்ல. தலைவலி வரும்போது அல்லாஹ் தலைவலியை போக்கு, சில தலைவலிக்கும் போது போக்குன்னு வேலைக்காரனாவ. தலை வலிக்காம இருந்துச்சு அப்ப என்ன பண்ணு, தலையை கொண்டு அல்லாவுக்கா கீழே வச்சியா, அதை வைக்க மாட்டேங்கிறோம். நமக்கு எல்லா பிரச்சனையும் வறுமை வரும்போது என்ன செய்வோம், வறுமையை நஷ்டமா போச்சே இப்ப லாபம் வந்துருக்கு குடுத்தியா இருக்காச்சு. லாபம் வரும்போது அல்லாஹ் நினைச்சு பாத்தியா, நம்மளுக்கு எப்ப வரும், கஷ்டம் வரும்போது மாத்திரம் அல்லாஹ் நமக்கு உதவணும்னு நினைக்கிறோமே, அது இஸ்லாத்துல கிடையாது. நீங்க வந்து அல்லாஹ்வை நெருங்குறதா இருந்தா அவனுக்கென்று எதையாவது செய்து நான் உன் அடிமேண்டு காட்டிட்டு அல்லாஹ் உனக்கு தானே இதை செஞ்சேன், எனக்கு இந்த பிரார்த்தனை ஏத்துக்கேன்னு கேட்கணுமா. நபிகள் நாயகன் சொல்றாங்க, அந்த மூணு பேரை